ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் மைலி சமையல். மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, சிறுதானியமான கம்பை பயன்படுத்தி ஒரு இனிப்பு கஞ்சி செய்ய போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிறுதானியங்கள்லேயே அதிக அளவு கம்புல தான் 11.8% புரோட்டீன் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான ஸ்கின் வேணும்னாலும், கண் பார்வை கிளியராக நமக்கு தெரியணுன்னாலும் விட்டமின் ஏ வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அந்த விட்டமின் ஏயை உருவாக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கம்புல அதிக அளவு இருக்குது. மற்ற எந்த சிறுதானியங்கள்லையுமே இல்லாத அளவு 5% எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இந்த கொழுப்பு அமிலம் நம்ம உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 100 கிராம் கம்பை நம்ம பயன்படுத்தக்குள்ள கால்சியம் 42 கிராமும், இரும்பு சத்து 12 மில்லிகிராமும், விட்டமின் பி பார்த்தீங்கன்னா 0.38 மில்லிகிராமும், ரைஃபோஃப்ளோவின் 0.21 அதாவது 0.21 மில்லிகிராமும், நியாசின் 2.8 மில்லிகிராமும் கிடைக்கிது நமக்கு. 100 கிராம் கம்பை நம்ம பயன்படுத்தினோம்னா முழுமையான சத்து அன்னைக்கு முழுவதுமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படுகின்ற மாதவிடாயின் போது அதிகமான உதிரப்போக்கு, அடி வயிற்று வலி அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வெது வெதுப்பான கஞ்சி வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கை மேல் பலனை பெறுவீங்க. வயிற்று வலி, உதிரப்போக்குக்கு அதுக்கெல்லாம் போய் உடனே மெடிக்கலில் டேப்லெட்டை வாங்கி போடாமல் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு இதை யூஸ் பண்ண பிடிக்கலைனாலும் மாதந்தோறும் ஒரு 5 டேஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கை மேல் பலன் கிடைக்கும். இந்த மாதிரி வெது வெதுப்பான கஞ்சி தான் குடிக்கணும். அந்த சமயங்களில் கூலிங்கான கஞ்சி குடிக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். எப்படி செய்ய போகிறேங்கிறத பார்ப்போம் வாங்க. 200 கிராம் கம்பு எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு நொய் பதத்துக்கு இதை மிக்சியில் உடச்சி வச்சுருக்கிறேன். அதோட தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். ஏன்னா நம்ம வெந்நீரில் தான் இப்போ சேர்க்க போகிறோம். 400 ml தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம அப்படி உடனே நேரடியாக சேர்த்தோம்னா கட்டி ஆகிடும். அதனால் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இப்போ இதை கூலாக காய்ச்சிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் இது கூலாக வந்துடும். அந்த மாதிரி கூலாக காய்ச்சினதுக்கப்புறம் 200 ml பசும்பால் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துங்க. இந்த மாதிரி கஞ்சி குடிக்கக்குள்ள உங்களுக்கு முழுமையான சத்து கிடைக்கும். இதில் இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துள்ள பொருளும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ 200 ml பசும்பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன். அந்த ஹீட்டில் கொதிச்சுக்கும். அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 100 கிராம் பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பனை வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஜீனியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடும், அந்த ஹீட்லேயே கரைஞ்சிடும். 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் துருவி இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதை நீங்கள் அப்படியே காலையில் சாப்பாடாகவே சாப்பிட்றலாம். சில பேருக்கு அந்த மாதிரி மாதவிடாய் சமயங்களில் சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி கஞ்சியாக நீங்கள் குடிக்கக்குள்ள உங்களுக்கு நிறைவாக இருக்கும், வயிற்று வலியெல்லாம் குறைஞ்சிடும். இப்போ 2-3 கல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. அவ்வளவுதாங்க. 1-2 நிமிஷம் கொதிச்சிட்டுனா முடிஞ்சிட்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிறு நிறைவாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, சோர்வே இருக்காது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.